மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசுவேன் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். இது படத்தோட டெக்னீஷியன் லிஸ்ட்டை விட எனக்கு பெருசாக அவங்க எழுதி சொன்னதுங்கிறது வந்து கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. இந்த படத்தை பற்றி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த படத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, டைரக்டருக்கும் எனக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் இன்னொரு கதை வந்து சொல்லிட்டு போனான்னு நினைக்கிறேன். உள்ள வந்து பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்புறம் உள்ளே வந்து ஞானம் வந்து பேசிட்டு வந்தேன். நீங்கள் தான் பா ஒரு 10 20 வருஷமாக கதை எழுதியிருக்கீங்க, எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னேன்னு சொல்லி சொன்னார். பர்சனலாக அந்த படத்துக்கும் நமக்கு ஒரு என்ன தொடர்பு அப்படின்னா 3.6.9 என் வண்டி நம்பர் டெஸ்லா. இப்போ நான் அதோட ஒரு சூட்சமான ஒரு எனக்கு நான் இந்த நம்பரை எடுக்கும் போதெல்லாம் அப்படிலாம் பெருசாக தெரியாது. இந்த 3, 6, 9 பின்னாடி பெரிய கதைகள்லாம் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த படத்தை எதுக்கு நம்மளை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம், ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்திருக்கீங்க. இந்த படத்தை பற்றின தகவல் சொல்லணும் இல்லையா. ஆனந்த் எப்போவுமே என்ன பண்ணுவார், அவர் ஒர்க் பண்ணுற படங்களுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவார். யார் என்ன ஏது ஒரு தகவலும் நம்ம நோண்டி நோண்டி கேட்கணும். எப்பா என்ன படம் என்ன செய்கிறீங்க, நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு படம் வந்துருங்க அப்படின்ட்டார். நானும் உள்ள இன்னும் இவ்வளோ நாள் நான் என்னெல்லாம் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாமல் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கேன் சத்தம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிக்காங்க. இல்லைங்க வாங்குங்க, அது வந்து நம்ம ஃப்ரெண்டு பண்ணுறாரு, கூட இருந்து நம்ம எல்லாமே ஹெல்ப் பண்ணி பண்ணி கொடுத்தோம் வாங்க அப்படின்னாரு. அப்புறம் என்ன கதை, ட்ரெய்லர்லாம் போடுவீங்களா இல்லை எதை, ஏன்னா பார்த்துட்டு எதை பார்த்தாதான் நம்ம பேசுறது, என்னத்தை பார்த்துட்டு என்னத்தை பேசுனேன் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன்ட்டாரு. ஐயோ என்ன எதுவுமே போடாமல் ஆனால் வந்து பேசணும்னா என்னத்தை பேசுறது அப்படின்னு சொல்லி திருப்ப நான் உன்னோட கேட்டிருந்தேன். இல்லை ஒரு ஒரு முன்னோட்ட மாதிரி ஒரு டீசர் போடுவோம் அப்படின்னாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போட்டாங்க, போட்டதே 3 தடவை போட்டாங்க போது தெரிஞ்சிச்சு இந்த முன்னோட்டத்தை பின்னாடி ஒரு பெரிய வெள்ளோட்டம் இருக்குது, நிறைய காட்டக்கூடாது அப்படிங்கிறதுல இயக்குனர் ரொம்ப தெளிவாக இருக்காது அப்படின்னு தெரிஞ்சது. இப்போ படத்தை பற்றி பேச வேண்டியது இருக்கும்போது அப்புறம் எனக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அனுப்பிச்சு விட்டார், இந்த படம் யார் எத்தனை கேமரா வச்சு எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம். அப்புறம் யான் ஏன் வரணும்னு திருப்பி கேட்டேன். இல்லை நீங்கள் ஒரு கின்னஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த படம் ஒரு கின்னஸ் இருக்காது, அதனால் அது சம்மந்தப்பட்டிருக்கு, நீங்கள் அதுக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி பேசினார். இப்போ டைரக்டர் பேசினதுலேருந்து நமக்கு இந்த படம் எதை பற்றின ஒரு படம், எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்டு, இந்த கதை என்ன சொல்ல போகுது, அவர் கூட கதையை பற்றி அதிகமாக சொல்லலை. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நான் நல்ல கதை வச்சுருக்கிறேன், திருத்துறதுக்கு கதை வரல, சிந்திக்கிற மாதிரி கதை வச்சுருக்கேன்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்டு சொல்லிட்டேன். ஆனால் இந்த கதை எதை பேச போகுது அப்படிங்கிறத நான் புரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தலை இருக்கும்போது நிறைய வாழை ஆடக்கூடாது, அதனால் அவங்க அப்பா வந்து நிறையா பேசுவாங்க. எல்லாருக்குமே இந்த விழாவில் ரொம்ப சந்தோஷமான விஷயமா பத்திரிக்கை அதை பார்க்குறேன்னா, எல்லாரும் எத்தனை சுருக்கமாக பேசி உட்காந்துக்கிறாங்க, அப்போ சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது வந்து எல்லார் மனசுலையும் அப்படியே இருவாங்க. எப்பவுமே நம்புறேன் அண்ணெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன், தம்பி நீயும் சீக்கிரமாக முடிச்சிரு அப்படிங்கிறது கையில் ஆடுறது எனக்கு தெரியுதுங்க, அதனால் வந்த விஷய வேலைக்கு கொஞ்சம் செஞ்சிடுறேங்க அப்படின்ட்டு எல்லார் மனசுலையும் அது ரொம்ப தெரியுது. அது இதுக்கு பின்னாடி எனக்கு வந்து வெல் ஆர்கனைஸ்டாக ஒரு ஒரு ஈவெண்ட்டாகவும் அவர் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். எவ்வளோ பேசணும் அளவாக பேசுங்கன்னு, ஆனால் எல்லோரும் வந்து பேசினவங்களுடைய ஒரு ஆட்டிடியூடை வந்து என்ன அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம்னா, எல்லாரும் அவங்க அப்பா அம்மாவை இந்த இடத்துல நினைவு கூர்ந்து தாங்கள் உழைப்பில் நாங்கள் இங்கே வந்திருக்கோங்கிறத நேர்த்தியாக இங்கே வந்து பேசினாங்க. ஏன்னா நிறைய பேர் மைக்கு பிடிக்கும்போது அதை மறந்துடுவாங்க, அவங்க பதட்டத்தில் விட்டுருவாங்க. பட் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மேடை ஏறி வந்திருக்காங்க அப்படிங்கிறத இங்கே உணர முடிஞ்சது. KGF அண்ட் பீஸ்ட்டு, இப்போ KGF வெஸ் பீஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய டிபேட்டாக ரிலீஸுக்கு முன்னாடி இருந்ததுதான் வந்து யாஸ் வந்து பேசி KGF அண்டு பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போனார். ஆனால் ரிலீஸுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, KGF அண்டு பீஸ்ட் அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் ஆகி போச்சு. வசூல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை. ஆனால் சினிமா நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமா அப்படின்னு ஏன் வச்சுருக்காங்கன்னா, சினிமா திட்டுறவனையும் வாழ்த்தும், அதே மாதிரி பாராட்டுறவனையும் ஒரு இடத்துல வாழ வைக்கும். டிக்கெட்டை வந்து படம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக தியேட்டருக்காரங்கலேருந்து பாப்கார்ன்லேருந்து எல்லாரும் சம்பாதிப்பாங்க. இன்றைக்கி இந்த திட்டி சம்பாதிக்கிற ஒவ்வொருத்தரும் யூடியூப்பில் போடுறவங்க அத்தனை பேருமே இந்த சினிமாவை வச்சு தான் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. அந்த வகையில் சினிமா எப்போவுமே வாழ வைக்கிறவனையும் வாழ விடும், வாழ கெடுக்கிறவனையும் வாழ வைக்கும். அதுதான் சினிமா நம்பி இருக்கிற ஒரு பெரிய தொழிலுக்கான ஒரு பெரிய மரியாதை. அது குறைந்தபட்சம் இப்போ எதுக்கு இந்த படத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா,
கேஜிஎஃப் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம், இத்தனை கோடிகள் இத்தனை நாளில் வசூலாச்சு, நம்ம நிறைய பேசுகிறோம். எங்கோ ஒரு தெருக்கோடியில் இருந்து இன்னைக்கு தனக்கான ஒரு மேடையை அமைச்சுக்கிட்டு ஒரு சில கோடிகளில் பல கோடி மக்களுக்கு தன்னை அடையாளப்படுத்தணும்னு ஒரு பெரும் முயற்சியோட, பெரும் படைகள் இல்லை, பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லை, பெரிய பலம் இல்லை, பணபலம் இல்லை, பெரிய ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ்கள் யாருமே இல்லை. 21 வருஷத்துக்கு பின்னாடி கதாநாயகனாக பாக்யராசா நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. கதாநாயகனாகனா ஒரு 21 வருஷம் இன்றைக்கி திருப்பி வந்திருக்கலாம். கதைக்கும் திரைக்கதைக்கும் என்றைக்கும் ஒரே நாயகன் தமிழ் சினிமாவில் அவர் மட்டும்தான். இன்னொரு 21 வருஷம் கழிச்சாலும் அவர் தான் நம்ம எல்லாருக்குமே முன்னோடியாக இருப்பார். இப்போ கூட அப்பாட்ட கேட்டுட்டு இப்போ அந்த ஒரு கைதின் தைரியம் வந்து நீங்கள் தானே திரைக்கதை, ஏன்னா நான் சின்ன வயசில் பார்த்து வருவேன். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டேன். அப்புறம் நான் இருந்து எனக்கு யாரா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு சின்ன வயசு என்ன ஞாபகம் இருக்குது, முதல் மரியாதை ஒரு பெரிய சண்டை போட்டு போனோம். ஏன்னா முதல் மரியாதை ரவுக்கு போட்டுருக்க மாட்டாங்க, வீட்டில் ஒரு பஞ்சாயத்து நடக்குது, அந்த படத்துக்கு போகணுமா வேணாமான்னு எங்கள் அப்பாட்ட ஒரு பெரிய டிஸ்கஷன் போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து சின்ன வீடு, சின்ன வீடு படத்துக்கு வந்து வீட்டில் பசங்களை விட்டுட்டு எங்களெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, அப்போல்லாம் நல்லா குட்டிச்சுங்க, கூட்டு போனால் கூட்டு போகிறாங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து. வீட்டில் எல்லோரும் சண்டை போட்டு இல்லை இல்லை அதெல்லாம் வருவோம், ஏன்னா என்ன போடணும் எதுவும் தெரியாதுல்ல. டைட்டிலே சின்ன வீடுன்னு வச்சுட்டாங்க. உள்ளே போயிட்டு நம்ம எல்லாம் போயிட்டு மடியில் போட்டு எல்லாம் அமுத்துறாங்க. எங்கள் அம்மா இந்த பக்கம் பெரியம்மா எல்லாம் அந்த பக்கம் உட்காந்து அந்த படம் பார்க்கும்போது இன்னும் ஞாபகத்தில் இருக்குது, உட்காந்து அமுத்துறாங்க. இன்னும் நான் அமுத்துற போது தான் எட்டி எட்டி பார்க்கணுன்னு தோணும், சும்மா உட்காந்து கூட அதை கவனிச்சிருக்க மாட்டோம், தலையை போட்டு முக்கு முக்கு முக்குனா வந்து அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு இடத்துல. இன்னைக்கு எங்கிட்ட வந்து ஒரு அடல் காமெடி படம் பண்ணுறீங்களான்னு கேட்டால் நான் சொன்ன ஒரே வார்த்தை இப்போ சமீபத்தில் கேட்டேன், பாக்கிரா சார் மாதிரி நீங்கள் மீட்டரில் பண்ணுறீங்களா நான் தாராளமாக பண்ணுறேன், நம்பி உங்களோட வரேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம், அந்த நம்பிக்கையும் இன்றைக்கி வச்சுருக்கேன். அதுக்கும் ஒரு உன்னதமான ஒரு படம், கமர்ஷியல் படம் வேணுமா அதை எப்படி எடுக்கணும், லவ் படம் வேணுமா அதுக்கான விஷயம், அதே மாதிரி ஒரு அடல்ட் காமெடியை நேர்த்தியாக குடும்பங்கள் விரசம் இல்லாமல் உட்காந்து பார்த்து ரசிக்கிற அளவுக்கு ஒரு படம் கொடுத்த ஒரு இயக்குனர் தான் இன்னைக்கு நம்மக்கிட்ட. அந்த மாதிரி படங்கள் இன்னைக்கு நிறைய வர்றதில்ல. அந்த ஜானர்ஸ் வந்து நம்ம என்னென்னா அதனாலே அசிங்கம் அப்படின்னு நினச்சி ஒதுக்குற அளவுக்கு ஒரு வியாபாரத்துக்காக நிறைய அவர்ஷனாக சில படங்கள் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. இந்த கேஜிஎஃப்யும் பீஸ்டும் சொல்ல வேண்டியது எதுக்கு ஒரு நிர்பந்தம் வந்துனா, பேன் இண்டியா படம் அதுக்கான திட்டமிடலோடு எடுக்கப்படப்படும். பீஸ்ட் படம் இட்ஸ் அ ரீஜினல் லாங்குவேஜ் ஃபிலிம், தமிழ் பிராந்திய மொழி படம், அதை தாண்டி பக்கத்தில் எவ்வளோ தூரம் போகுமோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம். பழனிக்கு ஏன் மொட்டையடிக்க வரல அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம்னா, அவர் திருப்பதிக்கு போகிறவராக இருப்பார், அவர் பழனிக்கு வரணும்னு அவசியம் இல்லை, நம்ம திருப்பதிக்கு போனோம்னா தான் நம்ம திருப்பதியில் போய் மொட்டையடிக்கணும். அதனால் நாம் எடுக்கிற படம் எங்கள் வியாபார தளத்தை தாண்டி தமிழ் சினிமாவுக்கு எப்போவுமே ஒரு அடையாளமான ஒரு படம். நம்ம தமிழ் சினிமாவில் தான் ஒத்த செருப்புன்னு ஒரு படம் பண்ணி உலகத்தை திரும்ப பார்க்க வச்சு ஒரு ஆள் நடிச்சுவார். அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்தின் 100 சினிமாக்களில் சிறந்த படம் எது அப்படின்னா நாயகன் இன்னும் என்ன நிற்கிது நம்மளால் தான் பண்ண படம். அதனால் தமிழ் சினிமாவை ஒரு படம் வந்து சரியில்லைன்னொடனே தமிழ் சினிமாவே சரியில்லை அப்படின்னு சொல்லுவதை விட, தமிழ் சினிமா இன்னும் சரியான தரமான படங்களை கொடுக்க நம்ம முயற்சி பண்ணணுன்ற விவாதம் தான் தேவையே தவிர, தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை படங்களும் அத்தனை இயக்குநர்களும் வந்து மட்டமானவர்கள், ஏதோ படமே எடுக்க தெரியாதவங்க மாதிரியான ஒரு பிம்பத்தை இந்த சமீப காலங்களில் ஒரு விவாதம் பண்ணுது. அந்த விவாதம் மூலியமாகவும் அந்த சினிமாவை விமர்சனம் பண்ணி நீங்கள் காசாக சம்பாதிக்கிறீங்களே தவிர அது எந்த வகையிலையும் சினிமாவை வளர்த்துருக்காது. ஸோ சினிமா எப்போவுமே நல்லது பேசினாலும் இன்றைக்கி காசு, கெட்டது பேசினாலும் காசு அப்படிங்கிற இடத்துல ஒரு விவாதம் ஆயிடுச்சு. எதுக்காக இப்போ நான் சொல்கிறேன்னா, இப்போ கேஜிஎஃப் போன்ற ஒரு படங்கள் வரலன்னு ஆசைப்படுறோம். கேஜிஎஃப்ஐ விட இந்த மாதிரி பெரிய படங்கள் அப்படின்னு நான் ஏன் அதை பெரிய படம்னு சொன்னேன்னா, சின்ன ஒரு முயற்சி, ஒரு படத்தை சாதாரணமாக எடுத்து ரிலீஸ் பண்ணிடலாம். எதுக்கு வந்து 26 கேமரா வைக்கணும், எதுக்கு வந்து 450 ஆர்டிஸ்ட்டை ஒரே ஃப்ரேமில் நடிக்க வைக்கணும், வெறும் 81 நிமிஷங்களில் ஏன் நடிக்க வைக்கணும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தன் உழைப்பை ஒரு இடத்துல கொண்டாடணுங்கிறத விட நாம் சாதனையாளரானும் கிடையாது, நம் படைப்பு சாதனையான படைப்பாக இந்த தமிழகத்தில் இருக்கணுங்கிறதா இங்கே ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு படைப்பாக ஒரு கேஜிஎஃப்க்கு பிக்கு பீஸுக்கு ஈக்குவலாக இங்கே பெரிய ஹீரோஸ் கிடையாது, பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ கிடையாது, பெரிய பெரிய டெக்னீஷியன் கோடிக்கணக்கில் கொடுத்து சம்பளம் பண்ணவங்க கிடையாது. இவங்களுடைய மிகப்பெரிய சொத்து எதுனா இவங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் இன்றைக்கி இந்த மேடையில் இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கு. அந்த நம்பிக்கையோட தான் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுட்டு வெறும் 30-40 வினாடிகளில் ஒரு டீசரை போட்டுட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு உட்காந்து பேசுகிறோன்னா, வார்த்தை தான் ஒரு இடத்துல நம்பிக்கையை படமாக கொடுக்குது. அடுத்து அவருடைய முன்னோட்டம் ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான இது ஒரு சின்ன முன்னோட்டம் இல்லை, அதை நான் விவரமாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் விவரமாக கொஞ்சம் கேட்டு வந்தேன், இது வந்து என்னப்பா ட்ரைலர் போடுறீங்களா, பாட்டு இருக்கு இருக்கு போடலை, பிளாக் மண்டி வந்து அவன் நினச்சிருக்கேன் தம்பி
படத்தோட கதை என்னென்ன அதை சொல்லிட்டு எப்படி இப்போ அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், டி ஜானர் சொல்லுடா என்னடா ஜானர் அப்படின்னு, இல்லை இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த 369 அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கலர் இருக்கு. ஐயப்பன் கோயிலில் வந்து எத்தனை படிக்கட்டு இருக்கு தெரியுங்கள, 18 இட்ஸ் 9. அது மாதிரி 108 தடவை வந்து நீங்கள் ஜபம் பண்ணிக்கணுவாங்க, 108 நாள் விரதம் இருங்கன்னுவாங்க. நம்ம எல்லாமே சுற்றி பார்த்தீங்கன்னா 369 தான் அடங்கும். உலகத்தோட அத்தனை சாராம்சங்களும் 3, 6, 9 தான் உங்கள் வாழ்க்கை அடங்கியிருக்கு. நல்லா நீங்கள் உள்ள கவனித்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதை பின்னாடி வச்சு ஒரு கதையை அமைச்சிருக்காரு அப்படிங்கும்போது, இது வந்து மூளைக்காரன்னு சொல்கிறத விட மூளை இல்லாத ஒரு ஆள் இந்த படத்தை எடுக்க முடியாது, அது ரொம்ப முக்கியம். டெஸ்லாவோட ஃபார்முலா எல்லாருக்குமே வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியும், டெஸ்லா அவர் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அவர் ஃபெயிலியர்ஸ் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அவர் நிறைய விஷயங்களை வந்து தோத்துட்டார் அப்படின்னு நிறைய ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது. அந்த டெஸ்லாங்கிற பேரே அதுக்காக தான் அவர் அந்த தியரி எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவர் சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ளே அதை ஒரு அழகாக பொருத்தி அவர் வச்சுருக்காரு. நிறைய இந்த மாதிரியான முன்மாதிரியான படங்கள் எல்லாம் வெவ்வேறு மொழிகளில் எடுக்கப்பட்டாலும், ஆனால் ஆதியும் அந்தமுமாக தமிழில் மட்டுமே இது போன்ற முயற்சிகள் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அதுதான் இன்னைக்கு ஒரு படமாக, இது நல்ல ஒரு படமாக இன்னைக்கு மேடை ஏறி வந்திருக்கு. உள்ளே வந்தவுடனே நான் நண்பர்கிட்ட பேசுவேன், இன்றைக்கி என்ன படம் போகணும் தெரில, என்ன பேசணும்னு தெரில. எப்போவுமே படத்துக்கு தொடர்பு இல்லாமல் நம்ம என்னத்தையாவது பேசிட்டு வச்சுட்டு தொலையக்கூடாது. நம்மளே திருப்பி பார்க்கும்போது எதுக்கு இதை பேசணும், வந்தவங்கள வாழ்த்தணுமா, மியூசிக் டைரக்டரை பற்றி பேசணுமா, எடிட்டரை பற்றி பேசணுமா, படித்த நடித்த நடிகர்களை பற்றி பேசணுமா, எல்லாத்தையும் விட்டு வேறு ஏதாவது நம்ம பேசி ஏதோ ஒரு ஃப்ளோவில் போயிடுவோம். ஆனால் இந்த படத்தில் இதுக்கு உழைத்த உரெல்லாம் முறையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன், அவங்களுக்கு பெரிய வாழ்த்தையும் சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம், இயக்குனரை தாண்டி இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை டெக்னீஷியன்ஸ், ஏன்னா ஒரு மனித உழைப்பு இல்லாமல் மாபெரும் மனித உழைப்பு இதுக்கு பின்னாடி இருக்குது. ஏன்னா என்னுடைய இயக்குனர் வந்து இந்த நாகேஸ்வரன் பண்ண டைரக்டர், அவரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஃபியூச்சர் ஃபிலிம் எடுத்திருந்தார், சிங்கிள் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருந்தார். அவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணுவார், அவ்வளோ நாள் ரிஹர்சல் பண்ணணும். ஏன்னா இது எப்படி எடுத்தீங்கன்னு கேட்கும்போது, அந்த இடத்த சுற்றிய நிறைய இடங்கள் 26 கேமரா, இங்கே முடித்தோடனே அங்கே ஆன் பண்ணணும், அங்கே முடித்தோடனே அங்கே ஆன் பண்ணணும், எல்லோரும் ஒரு டைமை கோஆர்டினேட் பண்ணணும். அந்த 81 நீங்கள் தவம் இருந்தால் மட்டுமே அதை சரியாக நேர்த்தியாக அதை பண்ண முடியும். ஒரு ஆள் தவறு பண்ணாலும் முடிஞ்சிருச்சாங்க. அப்படி ஒரு பெரிய கடின ஒரு முயற்சி. எதுக்கு இதை செய்யணும் அப்படின்னா, நம்மளை இந்த உலகம் திரும்பி பார்க்கணும், நம்ம திறமையை ஒரு இடத்துல திரும்பி பார்க்கணும். நான் உருவாக்கும் சினிமாவை நேசித்த ஒரு சினிமாவுக்கு நான் திருப்பி செய்ய ஒரு விஷயம் இந்த புது முயற்சி. எல்லா இடங்களும் எவ்வளோ முயற்சி இருந்தாலும் அந்த புது முயற்சிக்கு எப்போவுமே ஒரு வரவேற்பு இருக்கும். ஏன்னா 10 ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் தனியாக ஒரு அடையாளம் தெரியணும்னா அது சின்ன சின்ன தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு முயற்சியை மேற்கொள்வாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு முயற்சி தான், எல்லா ஆடும் வெள்ளையாக இருந்தால் கூட அங்கே கருப்பாக ஒரு ஆடு தெரிஞ்சால் அதுதான் கூட்டத்தில் தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த சின்ன முயற்சி தான் நாளைக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சியாக நம்ம பார்க்கப்படணும். அது மாதிரி இந்த ரெண்டு படங்களுக்கான விவாதங்களை வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதமாக வைங்க, அதை நான் தாழ்மையாக இங்கே கேட்டுக்கிறேன். ஏன்னா அது வேறு வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கு ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று ஒரு தயாரிப்பாளரை சந்தித்து பேசும்போது அவர் ஒரு காணொலியை காமிச்சு எங்கிட்ட அதில் ஒன்று சொல்கிறாரு. ஒரு தியேட்டர் ஓனர், அவர் அந்த படத்தை பற்றி பேசும்போது, டாக்டர் படம் நல்லா இருந்துச்சு, வசூலாச்சு, ஏன் ஓடிச்சு எதுக்கு ஓடிச்சுன்னு தெரியல ஆனால் வசூலாச்சு. இந்த படம் வந்து வசூல் வந்து ஓடிட்டுருக்கு, இதை பற்றினே ஒரு விமர்சனம் சொல்லிட்டு KGF பற்றி ஒரு விமர்சனம் சொல்கிறாரு. எனக்கு ஒன்று புரியல, 2 தேட்டரில் எந்த படமுமே இல்லாமல் தேட்டரில் இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, தேட்டர் குழுவில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி படம் வந்திருக்கு, பீஸ்ட்டுக்கு வர்றவங்களும் உங்களுக்கு வருமானம் தான் கொடுக்குறாங்க, KGF வர்றவங்களும் காசு கொடுத்து தான் படுறாங்க. யாரும் ஓசியில் படம் பார்க்குறதுக்கு உள்ளே வரலை, நீங்களும் ஓசியில் விடலை. அதனால் ஒரு படத்தை தாழ்த்தி ஒரு படத்தை குறைச்சி தேட்டர் ஓனர்கள் சொல்லக்கூடாது. நீங்கள்லாம் வந்து ஒரு தாய் எப்போவுமே ஒரு கண்ணில் வேணால் ஒரு கண்ணில் சொன்னால் வைக்கக்கூடாது, எல்லாமே புள்ளதான். தியேட்டருக்கு வர அத்தனை படங்களுமே உங்களுக்கான படங்கள் தான், அது உங்களுடைய குழந்தைகள் தான். அது நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத வசூலை வச்சு அந்த தயாரிப்பாளர்கள், அந்த ஹீரோக்கள், இயக்குநர்கள் அவங்க சரி பண்ணிப்பாங்க. அதை எடுத்து சொல்லுங்க, அதை நீங்க மீடியாவில் வந்து ஒரு இடத்துல பேசும்போது அது என்ன ஆகுதுன்னா, ஒரு படத்துக்கு பின்னாடி உழைத்த அத்தனை பேருடைய உழைப்பும் ஒரு இடத்துல அது மட்டம் தட்டுற மாதிரி இருக்கு. இது நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன், விமர்சனத்தை விமர்சனமாக வையுங்கள், திருத்திக்க விமர்சனம் வைங்க, அழிக்கிறதுக்கு விமர்சனம் சொல்லாங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சினிமாவை அழிப்பதற்கு விமர்சனம் பண்ணாங்க, இன்னொருத்தனை அழிச்சுட்டீங்கன்னா நீங்க என்னைக்கு வாழ்க்கையில தூக்கி விட முடியாது.
ஒருத்தனுக்கு வாழ்க்கை நம்ம கொடுக்கறது இல்லை என்றைக்குமே. அப்போ நாம் வார்த்தைகள்லையும் நம்ம கொடுக்குற விமர்சனங்களையும் ரொம்ப முக்கியமாக அதை பண்ணணும். ஏன்னா ஒரு படத்தை பேசி பேசி அழிச்சு ஒழிச்சிடக்கூடாது, ஒரு படத்தை பேசி பேசியே வளர்த்து விட முடியும். அதனால் வார்த்தைக்கும் என்றைக்கும் எப்பவுமே ஒரு பவர் இருக்குது. அதனால் நம்ம இந்த நெகட்டிவிட்டியை ஒரு இடத்துல நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாசிட்டிவிட்டியாக ஒரு இடத்துக்கு பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் சண்டே முடிகிறதுக்குள்ளேயே அந்த படத்துக்கு இவ்வளோ விஷயங்கள், சண்டே கூட முடியலை இன்னும். ஸோ அதனால் கேஜிஎஃப் போன்ற படங்கள் வெற்றி அடைகிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம். பேன் இண்டியா ஃபிலிம் எப்போ பெருமைப்படுறோம் அப்படின்னா, இந்திய படம் சர்வதேச அளவில் நம்ம எப்போ போயிட்டு வந்தோம், இப்போ 2022 ஒரு இந்திய படம் வந்திருக்கு, அதுக்கு நான் பெருமை கொள்கிறேன். அதே நேரத்தில் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை தமிழ் படங்களாக எடுக்கப்படக்கூடிய தமிழ் படங்கள், தமிழ் வியாபாரத்துக்காக எடுக்கக்கூடிய இது பேன் இண்டியா ஃபிலிமாக எடுத்துட்டு அது சரியில்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் சொல்லலாம். ஏன்னா கோடிகள், அதாவது 100 கோடி 200 கோடிக்கு மேலே ரீஜனல் ஃபிலிம்ஸே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. பேன் இண்டியா ஃபிலிம் எடுத்து தான் 1000 கோடிகளை இப்போ கலெக்ட் பண்ணக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. அதுக்கு முன்னாடியே தமிழ் சினிமா அதையும் சாதிச்சிருக்கு. அதனால் இந்த ஏற்பாடுகள் நான் ஏற்கனவே நிறைய மீட்டிங்கில் இந்த மாதிரி விழாக்களில் சொல்லியிருக்கேன். ரைட்டர்ஸ், நம்ம வந்து ரைட்டர்ஸை வந்து பாஜகராஜா பாடின காலத்துலலாம் நிறைய கதாசிரியர் இருந்தாங்க, நல்ல நல்ல கதாசிரியர் இருந்தாங்க. இன்றைக்கி கதாசிரியர்களை தொலைச்சிட்டோம், அதுதான் ஒரு பெரிய தேக்க நிலை. இது வந்து தமிழ் சினிமாவை புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒரு டைம். ஏன்னா இன்னைக்கு ஓடிடியில் 500 ரூபாய் 1000 ரூபாய் கட்டினீங்கன்னா உலக சினிமா எல்லாமே உங்களோட கையில் வந்துச்சு. அதற்கு தரமான ஒரு படத்தை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஒவ்வொரு இயக்குநருக்கும் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் இருக்கு. இந்த பொறுப்புணர்ச்சியோடு நம்ம படம் எடுத்தா நம்ம சினிமாவை உலக தரத்துக்கு கொண்டு போய் நிறுத்த முடியும். ஏன்னா உங்கள் படம் லைப்ரரியில் இருக்க போகுது. இப்போ நான் நினச்சேன்னா ஒரு படம் தூரம் நின்று வச்சா உடனே என்னால் பார்க்க முடியாது, டிவியில் போட்டால் பார்க்கலாம், இல்லை ஒரு டிவிடி பண்ணால் பார்க்கலாம், இல்லை எங்கே வாங்கி வச்சுருக்காங்களோ அங்கே தான் தேடி பார்க்க முடியும். ஆனால் நம்மளுடைய படங்கள் அனைத்தும் லைப்ரரியில் ஓடிடியில் இருக்கும். நினச்சா எந்த படம் பார்க்கணுமோ அதில் போய் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய படைப்புகள் பதிவாக்கப்படுகிறது அடுத்த ஜென்ரேஷனுக்கும். ஸோ அதனால் அப்படி படம் பார்க்கும்போது உங்களை 100 மீட்டர் ஓடுறவனையும் 1000 மீட்டர் ஓடுறவனையும் ஒரே தளத்தில் தான் பார்க்க போகிறான். ஸோ நீங்கள் உங்களுடைய வேகத்தை உங்களுடைய உத்வேகத்தை நீங்கள் தயார்படுத்திக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. நம்ம பயிற்சி பண்ணாமல் நம்ம ஒரு இடத்துக்கு போய் போட்டி போடும்போது நமக்கு அந்த போட்டின் ஆயிடுச்சு. அப்போ போட்டின் போடும்போது அது முனைப்போடு நம்ம வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இதை நம்ம ஒரு இடத்துல திருத்திக்கலாம். இந்த வெஸ் அப்படிங்கிறத நம்ம குறைச்சிக்கிட்டு, ஏன்னா வெஸ் கிடையாது, எலெக்ஷன் கிடையாது. ஒருத்தர் தோத்தவனே அவங்க எலெக்ஷன் பண்ணும்போது தான் ஒருத்தர் திட்டி ஒருத்தர் பண்ணிப்பாங்க, ஒருத்தர் குறைய ஒருத்தர் சொல்லிப்பாங்க. அது அது அதுக்கான அது அது களம் அது. இது சினிமா, நாம் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்சுட்டு நம்ம மேலே தான் விழுங்கும். சினிமா நம்ம அணைச்சி பண்ண வேண்டிய தொழில். அதனால் இதை வந்து ஒரு இடத்துல எல்லாரும் அரவணைப்போடு இந்த தொழிலை நம்ம செய்யணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சினிமாவை நேசித்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ சினிமாவை பேசி வாழ வைப்போம். இந்த படத்தை பேசி இதற்கான ஒரு பெரிய பேரை ஏற்படுத்துங்க. ஏன்னா ஒரு பெரிய முயற்சி, வேர்ல்டு ரெக்கார்டுக்காக மட்டும் இந்த பணம் எடுக்கப்படலை, உலக சாதனை பண்ணுவதற்காக ஒரு முயற்சி எடுக்கப்படலை. தங்கள் உழைப்பும் தங்கள் சிந்தனையும் இந்த உலகம் முழுக்க போய் சேரணும்னு ஒரு முயற்சியாக இந்த 369 உருவாக்கியிருக்கு. இதோட ட்ரெய்லர் நானும் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த ட்ரெய்லர் வெகு விரைவில் சீக்கிரம் வெளியில் வரும். அதே போல் கதையின் நாயகனாக 21 வருஷம் கழிச்சுன்னு நம்ம சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, அவர் எப்போவுமே நம்ம ஹீரோ தான். அவர் என்ன ஸ்க்ரீனில் வந்தாலும் சரி வரலைன்னாலும் சரி, யானை ஆயிரம் பொன் அது இல்லைனாலும் நமக்கு 1000 பொண்ணு தான். அதனால் அவங்க எந்த பக்கம் நின்னாலும் அந்த ஏன்னா 2 எலெக்ஷன் நின்றுட்டாங்க அப்பா, அடுத்து பாராளுமன்ற வரையும் தான், 2 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நீங்கள் பார்க்குற ரியாக்ஷனே புரியுது எனக்கு, ஏன்டா சும்மா இருக்க மாட்டேன்னு. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம். அப்புறம் லாஸ்ட்டாக நான் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த இணைப்பு மொழி பிரஞ்சாயத்து வெளியில் என்ற நிறைய பேர் வந்தவொடனே கேட்டுட்டு இருந்தாங்க, எப்படி பேன் இண்டியா ஃபிலிமாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு படம் வரும்போது அது தமிழ் தான் பேசுது. அது தெலுங்கு படமாக இருந்தாலும் சரி, கன்னட படமாக இருந்தாலும் சரி, ஹிந்தி படமாக இருந்தாலும் சரி, அதனால் எந்த மொழிக்கும் எந்த படம் போனாலும் அந்த மொழி பேசினாதான் துட்டு. அதனால் இங்கே நாங்கள் டாக்ஸ் கட்டுறது, நாங்கள் வாழ்கிறதுக்கான வரியை அவங்ககிட்ட கொடுத்துறோம். அதனால் நாங்கள் என்ன பேசணும், நாங்கள் என்ன மொழி வந்து பயிற்சி வைக்கணும், நாங்கள் என்ன மொழியை வளர்த்தெடுக்கணுங்கிறது நம்மளுடைய உரிமை. ஸோ அதனால் உலகத்துக்கெல்லாம் அவரவர்கள் மொழி அவர்களுக்கானது. ஸோ தமிழ்நாட்டுக்கு தாய்மொழி தமிழ் நமக்கானது. ஸோ இணைப்பு மொழி எப்போவுமே நமக்கு தமிழ் தான். உலகம் முழுக்க நம்ம பேன் இண்டியாவில் பேசணும்னா ஆங்கிலத்தை நாங்கள் பேசிக்கிறோம். ஆங்கிலம் ஹிந்தி வேணான்னு சொல்லலை, தமிழுக்கு நோ சொல்கிறதுங்கிறதான் நாங்கள் வேணான்னு சொல்கிறோம். ஸோ அதனால் ஹிந்தி உங்களுடைய மொழி, அதை நீங்கள் வச்சுக்கோங்க. தமிழ் என் தாய்மொழி, அதை எப்பவும் என்னுடைய அடையாளம். ஸோ அந்த விஷயத்தையும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.